ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கூபி டைம் சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டூனா ஃபிஷிங் போயிருந்தோம். சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் டீப் சீல. சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ ஜிடி லேண்ட் பண்ணிட்டேல டூனா ட்ரை பண்ணிப்பாரு, அதான் வந்து அல்டிமேட் ஃபன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதை லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட் முரட்டு மீனவன் சேனல் விக்கி அப்ரோச் பண்ணேன் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி. சொல்லியிருந்தேன் நான், விக்கி எனக்கு இந்த ஃபிஷ் டூனா பிடிக்கணும், தமிழ்ல வந்து கேர அப்படின்வாங்க இதை. ஆனா சொன்னாங்க, ஆனா ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப் போனா கம்ப்ளீட்டா நிறைய மாப்பு பாக்கலாம்னா உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் கண்டிப்பா அல்பாக்கத்துல இருந்து போட் எடுத்துட்டு வந்து சென்னையிலே அவன் போட்டான். ஆனா 10 டேஸ் நீங்க போட்டிங் இருக்கட்டும், நீங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். லக்கிலி பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டேயே வந்து டூனா லேண்ட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முரட்டு மீனவன் சேனல் விக்கிக்கு தான் போகும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அவனை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் விக்கி. அதேமாதிரி இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டே ட்ரிப் மாதிரி. மார்னிங் 4 AM நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், நைட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து கரெக்டாக ஷோருக்கு வரும்போது 7:30. ஸோ 1 டே கம்ப்ளீட் அட்வென்ச்சர் கம் ஃபன். அது நிறைய லேர்னிங் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ நேரம் உள்ளே இருக்கேன், அதே மாதிரி அவ்வளோ டீப்பும் நான் போனது கிடையாது. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பயந்தேன், ஐயோ என்னோட அந்த சீ சிக்னஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த ஃபிஷ் ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கே மனசே இல்லை. ஒரு 5:30 வந்து விக்கி தான் வந்து, ஆனால் அப்போதும் நான் இதுக்கு மேலே வந்து சுற்றுறதுக்கு பெட்ரோல் இல்லை, டோருக்கு போகிறதுக்கு தான் பெட்ரோல் இருக்குது அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்தேன். இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லா ஆங்கிள்ஸும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபிஷ் வந்து டூனா. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 hours கண்டென்ட் மாதிரி. இது நான் எல்லாத்தையும் டப் பண்ண விரும்பலை, அதனால என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு பிடிச்ச சில போர்ஷன்ஸ் மட்டும் பார்ட் பை பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், லைக் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ தட் ஃபியூச்சர் நீங்கள் வந்து டூனா ஃபிஷிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பார்ட்டும் பாருங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறவை பிடிக்க போது இப்ப இதை எடுத்து மாட்டி விட்டேன். இதை கட்டிருங்க அப்படி கட்டிருங்க அப்படி இருக்க
எங்க அங்கிட்டா? ஆமா ஆமா, அப்படியே அவனை போயிடலாம். இல்ல அப்படியே எடு எடு எடு, மீன் இருக்கு பாத்து பாத்து. இல்ல அத கட் பண்ண, ஐயோ ஐயோ எது வந்துருச்சு? பிரைட் வந்து மூணுல ஒரு நாட் மாதிரி இருந்துருச்சு. அது கம்ப்ளீட்டா அந்த ஃபிஷ்ஷோட பவர் வந்து இன்னொரு செட்டப்ல இருக்கு, அதனால அதை லேண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னால அது ஒரு புல் பண்ணுவோம்னா ஈஸியா லைனை கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. இதுல கட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிரைட் தான் கட் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளவு பெரிய ஃபிஷ் அடிக்கும் அப்படின்ட்டு. விக்கி சொன்னா அது ஈஸியா ஒரு 150 kg இருக்கும் அப்படின்னா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சேல் ஃபிஷ் அடிக்கும், சோ ஒரு 30 kg இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா மாகி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதே மாதிரி வந்து டூனா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து சூரன்னு சொல்லுவாங்க பனிட்டோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த மரலின்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இது எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் தான். நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ், பாய்.